வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மேத்தமெட்டிக்ஸ் கணித பாடத்திற்கான விடைக்குறிப்பு பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய விடைக்குறிப்பு எல்லாமே நான் மேக்ஸிமம் செக் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதிலும் ஏதேனும் குறை இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ முதல் ஒன் வேர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, என் என்பது சரியான விடை. ரெண்டாவது கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா, ஏபிசி ஒன் எம் என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் ஏ மைனஸ் 4B பிளஸ் 6C மைனஸ் 41 பிளஸ் எம் இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. மதிப்பு ஆப்ஷன் டி 0 என்பது சரியான விடை. மூணாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி ஏஎன் என்பது சரியான விடை. நாலாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி 2 என்பது சரியான விடை. 2 மற்றும் 1 ஆகியவற்றை பூஜ்ஜியங்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவையின் எண்ணிக்கை, நமக்கு பாடப்புத்தகத்தில் இருக்கிறதே இருபடி பல்லுறுப்புக்கோவை மட்டும்தான் இருக்குது, அதனால் ஆப்ஷன் பி என்பதே சரியான விடை. மூணாவது கேள்விக்கு x² மைனஸ் bx பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. அஞ்சாவது கேள்விக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஆறாவது கேள்விக்கு கீழ்காணும் கூறுகளில் எது உண்மையல்லன்னு கேட்டிருக்காங்க. எந்த இரு அணிகளுக்கும் கூடுதல் காண இயலும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வகையான அணிகளுக்குமே இரு அணிகளுக்குமே நம்மளால் கூடுதல் காண இயலாது அப்படிங்கிறது சரியான பொருத்தம் கிடையாது, அதனால் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஏழாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 4:3 என்பது சரியான விடை. எட்டாவது கேள்விக்கு எக்ஸ் அச்சிலிருந்து -3 -3 என்ற புள்ளிகளுக்கு இடையேயான தூரம் கேட்டிருக்காங்க. அது -3ங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும், ஏன்னா எக்ஸ் அச்சிலேருந்து ஒய் அச்சு போகும்போது அந்த -3 இரண்டுக்கும் இடையேயான தூரம் தான் கேட்டிருக்காங்க, அதனால் -3. ஆனால் ஆப்ஷன் ஏ சரியான விடைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வரும்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் டெஃபினேஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒன்பதாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி 4:9 என்பது சரியான விடை. பத்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி 6 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. 11க்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ காஸ் டீட்டா என்பது சரியான விடை, ஆப்ஷன் ஏ. 12ஆவது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 12க்கு பார்த்தோம், 13க்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 15 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. முதல் 11 இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 10 என்பது சரியான விடை. 15ஆவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 7/10 என்பது சரியான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு 2 மார்க் 5 மார்க் ஆன்சர் தேவை என்றாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், அடுத்து வெளியிடுறேன். அடுத்து நம்மளுடைய சேனலில் வழக்கம் போல் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வந்து வெளியிடப்படும். அதனால் புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு இருக்க தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.